பேனா சில வெப்பியா, நீ வச்சு பார், ஒரு நாள் நான் அதை உடைக்கிறேன். நீ என்றைக்குமே வந்து ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். வந்து பார், வச்சு பார், நான் உடைக்கிறேன் அப்படின்னா நான் வந்தேன்னா விவேகானந்தர் மண்டபம் அங்கே இருக்கவே இருக்காது, உடைச்சி தூக்கிடுவேன். உங்களை மாதிரி கேடு கட்டவனுங்க அரசியலுக்கு வந்து உங்களை மாதிரி எச்ச பொறுக்கிங்களே எலும்பு துண்டு. பாரா கரிகாலா, நீ என்ன பைத்தியகார மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னா அங்கே பாரா சீமான், நீ என்ன பைத்தியகார மாதிரி பேசிகிட்டு இருக்க. நான் அண்ணன் சீமான் அண்ணன், உன் அப்பா வீட்டு சொத்தியை நான் தூக்கி கொடுத்தேன். உண்மையிலே இவன் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியா இல்லை திமுகவோட கைக்கூலியானே நமக்கு தெரியல. என் மக்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நிதி ஒதுக்க முடியல, உன்னுக்கு என்ன புடுங்கிறதுக்கு 50 லட்சம் ரூபாய் காரு. வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, ரொம்ப தாமதமாக தான் பேசுகிறோம். கடலில் பேனா சிலை, கலைஞரின் நினைவாக பேனா சிலை வைக்கிறத பற்றி கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சு. அதில் சீமான் பேசின, சீமான் தெரிவித்த அவரோட கருத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்வையாளர்கள்கிட்ட சின்னதாக ஒரு சாரி கேட்டுக்கிறோம். ஒரு 10-20 நாளாக சரியாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலையினால். இந்த பிப்ரவரி மாதமும் அப்படி தான் இருக்கும், சரியாக வீடியோ போட முடியாது, கொஞ்சம் அதிகப்படியான வேலை இருக்குது. மார்ச்லேருந்து தொடர்ந்து நம்ம எந்த அரசியல் நிகழ்வுகளையும் தவற விடாமல் நம்ம கருத்தையும் நம்ம அரசியல் வெங்காயம் சேனலில் பதிவு பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கலைஞரின் நினைவாக பேனா சிலை வைக்கிறதுக்காக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள், மீனவ சங்கங்கள், இயக்க அரசியலில் இருக்கிற தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே கருத்து தெரிவித்தாங்க. அதில் நம்ம அண்ணன் சீமானும் கருத்து தெரிவித்தார். அண்ணன் பேசுனதை பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை, மீனவர் அணி வந்து இதில் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, கலைஞர் வந்து எங்கள் மக்களுக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு, அவர் நினைவை நான் அவர் நினைவாக இங்கே ஒரு பேனாசில் வர்றது எங்களுக்கு பெருமை தான் அப்படிங்கிற மாதிரி மீனவர் சங்கங்களும் பேசியிருந்தாங்க. சிலர் இயற்கை சார்ந்து முரண்பாடான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. தோழர் திருமுருகன் காந்தியும் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கெடுத்துட்டு இருந்தார். அவரும் தன்னோட கருத்தை பதிவு செஞ்சார். அவர் என்னென்னா, நினைவு சின்னத்தில் எங்களுக்கு முரண்பாடு கிடையாது, நினைவு சின்னம் கண்டிப்பாக இருக்க வேண்டியது தான். இந்த நினைவு சின்னத்தோடு மட்டும் நின்றுடாமல் திராவிட இயக்க அரசியல் வரலாறுகளையும் போராட்டங்களையும் என்னென்ன அந்த இயக்கம் செஞ்சிச்சு நீதி கட்சியிலேருந்து அப்படிங்கிறத, இந்த நினைவு சின்னங்களோடு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவங்களோட பாட புத்தகத்தில் சேர்ந்து இன்னும் ஆழமாக அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நம்ம வரலாறை, இது போன்ற அதிகப்படியான நினைவு சின்னங்கள் வேணும். நம்ம வரலாற்றை நாம் பேசலைன்னா வேறு யார் பேசுவாங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் தான் பேசணும். நாம் தான் அதுக்கு நினைவு சின்னங்களை எழுப்பணும். ஆனால் இங்கே பேனா சிலை கடலுக்கு நடுவில் பேனா சிலை வைக்கிறது எதிர்காலத்தில் அணு உலைகள் போன்ற பல நாசக்கார தொழிற்சாலைகள் இதை காரணம் காட்டி கடலில் வந்துடக்கூடாது, அதுக்கு இது வழிவகுத்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை ஆர்வலர்களும் அரசாங்கத்தை சேர்ந்த சுற்றுச்சூழல் அறிக்கையும் என்ன சொல்லுதுன்னா, இந்திய கடல் வந்து அதிகப்படியான வெப்பத்தை சந்திக்குது, அதனால் கடல் நீர் மட்டும் வருடத்துக்கு வருடம் உயர்ந்துக்கிட்டே போகும், இதனால் சென்னைக்கும் ஆபத்து இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கடல் மட்டும் உயரும் போது அதிலிருந்து பாதுகாக்கிற நடவடிக்கையை எடுத்துட்டு அதிலிருந்து இந்த மக்களை பாதுகாக்கிற, கடற்கரையை பாதுகாக்கிற, இங்கே ஒரு வேளை நினைவு சின்னம் வச்சா அதையும் பாதுகாக்கிற மாதிரியான திட்டங்களை, அதுக்கான நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சிலையை வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். தோழர் முகிலன் அவர்களும் அவரோட கருத்தை பதிவு பண்ண வந்திருந்தார். அங்கே சலசலப்பாச்சு, அவரை பேச விடாமல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீமான் அண்ணன் வந்தார், கருத்து தெரிவிக்கிறேங்கிற பேரில் 100 பேரை கூட கூப்பிட்டு வந்து வீரவசனம் பேசிட்டு போயிருந்தார். அங்கே என்ன பேசியிருந்தார் அவர் அப்படின்னா, பேனா சிலை இங்கே எதுக்கு, அவசியம் இல்லாதது, 100 கோடியில் பேனா சிலை வச்சா அந்த 100 கோடி யாரோட அப்பா வீட்டு சொத்து, மக்கள் வரி பணம் தானே, மக்கள் வரி பணத்தை நீங்கள் ஏன் வீணடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டியிருந்தார். அப்புறம் அங்கேருந்து திமுகவினரெலாம் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்க, சத்தம் போட, அவரை பேச விடாமல் பண்ணுற மாதிரியான நிகழ்வு அங்கே நடக்கும்போது, ஒரு கட்டத்தில் அறபோதையிலையோ முழு போதையிலையோ வந்திருந்த சீமான் உணர்ச்சி வசப்பட்டு, உணர்ச்சி வசப்படுறதுக்கே பேர் போன சீமான், போதையில் உளர்றதுக்கே பேர் போன சீமான், அங்கேயும் புல் போதையில் பேனா சிலை வெப்பியா, நீ வச்சு பார், ஒரு நாள் நான் அதை உடைக்கிறேன் அப்படின்னு வழக்கமாக நாம் தமிழர் மேடையில் உருட்டுற மாதிரியே கருத்து கேட்பு கூட்டத்துலேயும் உருட்டிட்டு போயிருக்கார். அவர் அந்த வெத்து செவடால் விட்டதை அங்கேருந்து அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண எந்த அதிகாரிகளும் அவரை தடுத்து நிறுத்தலை. அவர் பாட்டுக்கு வந்தார், குடிபோதையில் எதில் வளர்னார், அந்த பயம் இருக்கணும்னார், கூட 100 பேரை கூப்பிட்டு வந்து இவர் அந்த பயம் இருக்கணும்னு சீன் போட்டுக்கிட்டு போகிறாரு. இந்த கருத்தை அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ, 6 மாதம் சற்று ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கிட்ட பெரியார் சிலை 100 அடியில் வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அந்த பெரியார் சிலை யார் விற்கிறான்னா, திராவிடர் கழகம். திராவிடர் கழகம் அவங்களோட சொந்த
அறக்கட்டளையிலிருந்து அந்த நிதியை எடுத்து பெரியாருக்கான அந்த சிலையை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை பெரிய திடல் மாதிரி பண்ணுறதா அறிவித்தாங்க. அப்போது அதுக்கும் வந்து கருத்து சொன்ன சீமான் அண்ணன் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்பயும் போய் பேசுறதுல நான் தான் முதலிடம் அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி, இப்போ பெரியாருக்கு எதுக்கு 100 கோடிக்கு இப்போ அவசியம் சிலை, பெரியாருக்கு எதுக்கு இந்த பட்ஜெட், யாரோட பணம், யாரோட வரி பணம் அப்படின்லாம் கொஞ்சம் டைலாக்கும் விட்டார். ஆனால் உண்மை என்னென்னா அது திராவிடர் கழகமும் திராவிடர் கழக அறக்கட்டளையில் இருக்கிற அந்த நிதி பெரியாரோட பணம், அது பெரியாரோட சொத்து, அவரோட பணத்திலிருந்து அவருக்கு செய்கிறதை அறிவிச்சதையே அதுவும் மக்கள் வரி பணம், மக்கள் வரி பணம்னு கூவிட்டு இருந்தார். கலைஞரோட நினைவாக பேனா சிலையை கடலுக்கு நடுவில் வைக்கும்போது அங்கேயும் வந்து இங்கேயும் வந்து மக்களோட வரி பணம்னு உருட்டுறது, அங்கேயும் மக்களோட வரி பணம்னு உருட்டுறது, இங்கே கூடுதலாக இயற்கையை பாதிக்குது. அங்கே மக்கள் நடமாட்டம் வந்துச்சுன்னா கடலுக்குள்ளே வரும்போது மக்கள் வருவாங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, பிளாஸ்டிக் எல்லாம் போடுவாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு திட்டம் நிறைவேற்றுறாங்க, அதுக்கு மக்கள் வராங்க, எடுத்து எல்லாத்தையும் கடலில் போகிற மாதிரி தான் பண்ணுவாங்களா, அதுக்கான வழிகளை ஏற்பாடுகளை பண்ண மாட்டாங்களா? இப்போ கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை, விவேகானந்தர் மண்டபம் இருக்குது, அது பிரதான சுற்றுலா தலமாக தான் இருக்குது. அங்கே மக்கள் போலையா? அங்கே மக்கள் நொறுக்கு தீனி வாங்கிட்டு போலையா? அங்கே என்ன வழி கையாளுறாங்க? பிளாஸ்டிக்கை எல்லாம் அப்புறப்படுத்த, இல்லை தப்பு தப்பு, நெகிழி பைகளை எல்லாம் அப்புறப்படுத்த. எத்தனை நாளைக்கிடா ஊரே மாற்றிங்க. அதே போல் ஒரு கட்டத்தில் குடி போத மண்டைக்கு ஏறி என்ன சொல்கிறான்னு, நீ வச்சுப்பார், நான் வந்து ஒரு நாள் உடைக்கலை அப்படின்னு வெத்து சாப்பிடால் பேசுகிறார். நீ என்றைக்குமே வந்து ஒரு மயிரும் பிடுங்க முடியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும், வந்து பார், வச்சுப்பார், நான் உடைக்கிறேன் அப்படின்னா. ஏற்கனவே கடலுக்கு நடுவில் விவேகானந்தர் பாறை இருக்குல்ல, விவேகானந்தர் மண்டபம் இருக்குல்ல, அங்கே போட்டில் மக்கள் போகிறாங்க வராங்க, சுற்றுலா தலமாக தானே இருக்குது. ஆர்எஸ்எஸ் காரன் தானே அந்த அதை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான். ஆர்எஸ்எஸ் சாகாலாம் அங்கே நடக்குதுல்ல, போய் நீ அங்கே உடச்சி பாரு. ஆர்எஸ்எஸ் காரன் கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த விவேகானந்தர் மண்டபத்தையோ அந்த அந்த நினைவிடத்தையோ நீ உடச்சி பாரு. உடச்சி கூட பார்க்க தேவையில்லை, உடைக்க கூட தேவையில்லை, நான் வந்தேன்னா விவேகானந்தர் மண்டபம் அங்கே இருக்கவே இருக்காது, உடச்சி தூக்கிடுவேன் அப்படின்னு தான் சொல்லி பாரு. நீ உடச்சிருவேன் ஒரு வாய்ஸ் அவடால் விட்டு பாருங்க. கலைஞரோட பேனா நினைவிடத்துக்கு விட்ட வாய்ஸ் அவடால விவேகானந்தர் மண்டபத்துக்கு விட வாய்ஸ் அவடால, ஏன் எலும்பு துண்டே அவனுக்கு தான் போடுறானுங்களா? இங்கே திமுக கிட்டேருந்து எலும்பு துண்டு கிடைக்கல, இல்லைன்னா நாளைக்கே ஐயா கலைஞர், எங்கள் பங்காளி முக ஸ்டாலின், தம்பி உதயநிதி, என் பேர புள்ள தான் இன்பநிதின்னு பேசிடுவேன். இங்கே எலும்பு துண்டு போடல, அங்கே எலும்பு துண்டு போடுறாங்க. எவங்கிட்ட எலும்பு துண்டு வாங்குறோமோ அவனையும் எதிர்த்து பேச முடியாது. இங்கே பாருங்கள் சீமான் அண்ணன், ரொம்ப நாள் எல்லாரையும் தமிழ்நாட்டு எல்லாரையும் ஏமாற்ற முடியாது, நல்லதுக்கு இல்லைண்ணே, பார்த்துக்குங்கண்ணே, நாகரிகமான அரசியல் பண்ணுங்கள். உங்களை மாதிரி கேடு கட்டவனுங்க அரசியலுக்கு வந்து உங்களை மாதிரி எச்ச பொறுக்கிங்களே எலும்பு துண்டு எல்லாம் அரசியலுக்கு வந்து, இல்லை உங்களையெல்லாம் அரசியல்வாதிக தமிழ் மக்களுக்கானவங்கன்னு சில கூட்டம் நம்புறது போய் தான் இப்படிப்பட்ட அநாகரிகமான அரசியலே உள்ளவர். நாங்கள்லாம் இப்படி பேச வேண்டியதாகவே போதும், ஒரு அரசியல் பேசுகிறோம், மக்களுக்கான பகுத்தறிவை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிற நாங்கள்லாம் பேச்சு நாகரிகத்தை மீறி உங்களை மாதிரி அநாகரிகமான ஆட்கள் பேசுகிறதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா நீ பேசுறது நீ பிடுங்குறதெல்லாம் சரின்னு சில கூட்டம் நம்பிடுமேன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அண்ணன் இவ்வளோ பேசுகிறாரு, இப்படி கழுவி கழுவி ஊத்துறாரு, அசிங்க அசிங்கமாக திட்டுறாரு, பைத்தியக்காராங்கிறாரு, போடாங்கிறாரு, வாடாங்கிறாரு, என்னென்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் குடிச்சிட்டு உளறான் நம்ம அண்ணன் சீமான் அண்ணன். இவனையே ஒன்றும் பண்ண மாட்டுறாங்க, அப்போ அரசாங்கத்துக்கு மேலே ஏதோ தப்பு இருக்குது, அதனால தான் நம்ம அண்ணனை ஒன்றும் பண்ண முடியல போல், இவன் பெரிய புடுங்கியாக தான் இருப்பான் போல் நம்ம அண்ணன் அப்படின்லாம் சில தம்பிகள் நினச்சி நம்பி ஏமாற வாய்ப்பு இருக்குல்ல. அந்த கருமத்துக்காக தான் சீமான் எந்த டோனில் பேசுகிறாரோ அதே டோனில் நம்ம ரிப்ளை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாரா கரிகாலா, நீ என்ன பைத்தியகார மாதிரி பேசிகிட்டு இருக்கனா, இங்கே பாரா சீமான், நீ என்ன பைத்தியகார மாதிரி பேசிகிட்டு இருக்க, நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளை தள்ளி விட்டுறார் சீமான். நம்ம பார்வையாளர்கள் கூட சிலர் என்ன தோணும், என்ன தான் அவர் பேசினாலும் நீங்கள் நாகரிகத்தை கையாளணும். சீமானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசியல் களம் கடுமையான எதிர்கருத்துக்கள் கொண்ட அரசியல் துருவங்களாக இருந்த பல தலைவர்கள் இருந்த போதும் கூட இந்த மாதிரி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தினதில்லை, பத்திரிகையாளர்களிடம் தரக்குறைவாக நடந்துக்கிட்டதில்லை, நீ ஏன் வர, நீ ஏன் போகிற, நீ எல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இப்படியெல்லாம் யாருமே பேசினது கிடையாது இந்த சீமானுக்கு முன்னாடி. சீமான் வந்ததுக்கப்புறம் தான் அரசியலில் அநாகரிகமே, அரசியல் சாக்கடைன்னு சொன்னோன்னா அது சீமான் மட்டும்தான், அரசியல் எப்போவுமே சாக்கடை கிடையாது, அரசியல் சாக்கடையாக சீமான் மட்டும்தான் இருக்காப்புல. சீமான் வந்ததுக்கப்புறம் தான் அநாகரிகமான வார்த்தைகள், மேடை பேச்சு, பொதுமக்கள் இத்தனை இளைஞர்கள்கிட்ட போகுது நம்ம பேச்சு, இவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாமல், எந்த அக்கறமயிரும் இல்லாமல்,
இஷ்டத்துக்கும் பேசுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, குடி போதையில் பேசுறது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிட்டு அந்த ரூட்டில் பயணிக்கிறாரு. அது வரைக்கும் இருந்த மேடை பேச்சுகள்லாம் இப்படி வெளிப்படையாக சவால் விடுறதையோ அநாகரிகமற்ற பேச்சில் பேசுறதையோ மக்கள் பார்த்ததில்லை. திடீர்னு ஒருத்தன் வந்து அவங்கிறான், பிச்சிருவங்கிறான், ஒரு நைட்டில் காலி பண்ணிடுவாங்கிறான், பைத்தியக்காரன் அப்படின்லாம் ஒருத்தன் பேசும்போது, ஓ இவன் ரொம்ப சரியான ஆள் பொழுகுது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினா கூட இவன் மேலே கேஸ் இல்லை, இவனை ஜெயிலில் போடலை, அப்போ இவன் சரியான ஆள் தான் பொழுகுது அப்படின்னு இளைஞர்கள் கொஞ்சம் நம்புகிறாங்க. உள்ளே வந்த பிறகு இவன் கார் மூஞ்சில் துப்பிட்டு போயிடுறாங்க வெளியே கொஞ்ச நாளில், அது வேறு விஷயம். உள்ளே வர்றதுக்கான காரணம் நம்ம அண்ணன் பெருசாக பேசுகிறாரு, ஆனால் அரசாங்கத்தால் ஒன்றும் பண்ண முடியல, அப்போ இவர் பெரிய புடுங்கி தான் போல அப்படின்னு நினச்சிட்றாங்க, அதுதான் காரணம். அப்போ அந்த பெரிய புடுங்கி தான் போல அப்படின்னு நினைக்கும்போது இவர் ஒன்றும் பெரிய புடுங்கி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்படுது, அதை அவர் பாணியிலேயே சொல்ல வேண்டிய நிர்பந்தமும் நமக்கு ஏற்படுது. அவர் நாகரிகமாக பேசும்போது நம்ம அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தவே போகிறது கிடையாது. இவரோட தொடர்ச்சியாக தான் இந்த ஆட்டுக்குட்டி ஒன்று கரவுட் டு பியன் கன்னடன் அப்படின்னு சொல்லி பேசிச்சு பார்த்தீங்களா. நான் கன்னடன் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது, நான் சாவர வரைக்கும் கன்னடம் தான் அப்படின்னு ஒரு ஆட்டுக்குட்டி தத்தி மாடு ஒன்று பேசிச்சு பார்த்தீங்களா. இங்கே வந்து பேனு பிஜேபி தலைவர்னு சொல்லிட்டு அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்குது, என்னமோ பிஜேபி அண்ணாமலை பெரிய அவராக்கம் இவராக்கம்லாம் பேசுகிறாங்க. ஒரு பத்திரிக்கை எப்படி கையாளணும்னு கூட தெரியல, எப்படி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கூட தெரியல, ஒரு விமானத்தில் டோரை திறந்த பிரச்சனையை எப்படி கையாளணும்னு தெரியல, எப்படி பதில் பேசணும்னு தெரியல, வாய்க்கு வந்ததெல்லாம் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு போக வேண்டியது, இந்த மாதிரியான தற்குறிகள்லாம் அரசியல் அறிவாளிகளாம் அரசியலில் அப்படியே பெரிய வித்தகர் மாதிரி பேசுகிறானுங்க. அண்ணாமலை அப்படியாக்கும் இப்படியாக்கும், அண்ணாமலையை யாரும் தூக்கிட முடியாதாக்கும், அண்ணாமலையை தூக்குனா என்ன, தூக்கலனா என்ன, அண்ணாமலை பிஜேபி தலைவராக இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன, அதுவே ஒரு வெத்து வேட்டு கட்சி, நோட்டாவை தாண்டாத கட்சி, அதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சு. இந்த பேனா சிலையை பற்றியே வெளியே வந்து சீமான் அண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களெல்லாம் பீச்சில் புதைக்க விட்டதே பெரிய தப்பு, உங்களுக்கு சமாதி கொடுத்ததே பெரிய தப்பு, அதோடு நிறுத்திக்கணும். இப்போ வந்து பேனா சிலை வைக்கிறேன், நினைவிடம் வைக்கிறேன் அப்படின்லாம் என்ன என்ன ஏற்றிருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். என்ன இவங்க அப்போ விட்டு சொத்தை கொடுத்துட்ட மாதிரியே பெரிய சீனை போட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்லாம் நமக்கு தோணுது. நம்ம வீடியோக்காக நாகரிகமாக பேசலாம், எப்படி நம்ம சீமான் நாகரிகம் தவறினாலும் நம்ம நாகரிகம் தவறக்கூடாது, நம்ம வீடியோக்காக நாகரிகம் பேசலாம். கேட்போம், அண்ணன் சீமான் அண்ணன், உன் அப்போ வீட்டு சொத்தியை நான் தூக்கி கொடுத்த, கலைஞர் கருணாநிதி வந்து உன்ன மாதிரி எங்கேயாவது வெளிநாட்டில் போய் உண்டியில் குளிக்கிட்டு இருந்தாரா, தமிழ்நாட்டுக்கு 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், இந்த தமிழ்நாட்டு மக்களை ஆள சரியான ஆள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களே முடிவு பண்ணி ஓட்டு போட்டு அவர் தலைமையை தமிழ்நாட்டு மக்களே ஏற்றுக்கிட்டு 1 முறை இல்லைன்னே 6 மாதம் இல்லைன்னே 5 முறை தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்திருக்கார். அவருக்கு தமிழ்நாட்டு கடற்கரையில் தமிழர்களோட கடற்கரையில் தமிழர்களை ஆண்ட கலைஞர் அவர்களுக்கு இடம் கொடுக்கறதுல நீ யாரா வெண்ணை கேட்குறதுக்குன்னு கூட நம்ம கேட்கலாம், ஆனால் நாகரிகம் தவறக்கூடாது. அதனால் நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மூக்கு நோண்டி சீமான் வந்து கலைஞரோட பேனா சிலையை எதோடெல்லாம் ஒப்பிடுறான் அப்படின்னா, அறிஞர் அண்ணா இருந்தார், அவர் மூக்குப்பொடி எப்போ பாரு மூக்குப்பொடியை உபயோகிச்சுட்டே இருப்பார், ஆனாலும் மூக்குப்பொடி டப்பாவை எடுத்துகிட்டு போய் நினைவுடன் கடலில் வச்சிடலாமா. அதுக்கடுத்து எம்ஜிஆர் இருந்தார், எந்நேரம் கையில் வாட்சும் தலையில் தொப்பியும் போட்டுட்டு இருந்தார், அதனால் தொப்பிக்கு 100 கோடியில் சிலை, 100 அடி உயரத்தில் சிலை அப்படின்னு எடுத்துகிட்டு போய் கடலில் வச்சிடலாமா. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, ஜெயலலிதா அம்மா எப்போவுமே மேக்கப் போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, நான் சொல்லலை இது சீமான் சொன்னது, ஜெயலலிதா அம்மா எப்போவுமே மேக்கப் போட சுற்றிட்டு இருந்தாங்க, எப்போவுமே மேக்கப் பெட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கூட மேக்கப் பாக்ஸ் கூடவே வச்சிட்ருப்பாங்க, ஒப்பனை பெட்டின்னு அவர் சொன்னார், எல்லா மக்களுக்கும் தெளிவாக புரியுற மாதிரியே சொல்கிறேன், மேக்கப் பாக்ஸ் கூடவே வச்சிட்ருப்பாங்க ஜெயலலிதா அம்மா, அதனால் பெரிய மேக்கப் பாக்ஸ் டப்பாவாக 100 அடிக்கு எடுத்துகிட்டு போய் கடலில் வச்சிடலாமா அப்படின்னு எங்கள் குடியார் அண்ணன் அறபோத அறமெட்டல் அண்ணன் புத்திசாலித்தனமான கம்பாரிசன் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காப்புல. இந்த மாதிரி கம்பாரிசன் யாராலையுமே பண்ண முடியாது, ஆனால் இதை எந்த ஏரியம் கேட்காரனும் கேட்க மாட்டான், ஏன்னா அவனுங்களுக்கு அடிமையாக இருந்தே பழக்கமாகி போச்சு. என்னடா நம்ம கட்சியோட தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாங்க, கட்சியோட பொதுச் செயலாளராக இருந்தாங்க, நம்மளை எல்லாம் ஆளாக்குனதே அவங்க தான், நமக்கு எல்லாம் தலைமையேற்றிருந்தாங்க, அவங்கள வெறும் மேக்கப் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தவங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறானே அவனை இந்நேரம் செருப்பை கழட்டி அடிச்சிருக்க வேண்டாமா அப்படின்னு எந்த ஏடிஎம்கே காரணம் யோசிக்க மாட்டான். அண்ணா எவ்வளோ பெரிய சிற்பி, தமிழ்நாட்டு இந்த மாடர்ன் தமிழ்நாட்டை செதுக்கின சிற்பி அண்ணா, இந்த ஆர்எஸ்எஸ் எலும்பு துண்டு எதை கம்பேர் பண்ணுறான் பாருங்கள், அண்ணாவுக்கு 100 அடி செலவு வைக்கலான்லாம் சொல்ல மாட்டான்,
செலவழிக்கலாம் விட்டுருவோமான்னு கேட்க மாட்டான். அண்ணா மூக்குப்பொடி போட்டுருந்தார், அதனால் மூக்குப்பொடிக்கு மூக்குப்பொடி டப்பாக்கு நூறடி செலவைப்பியா அப்படின்னு கேட்குறான். இவனை செருப்பால் அடிக்கணுமா வேணாமா? கலைஞர் தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் ஆற்றின தொண்டின் நினைவாக பேனா சிலையை வைக்கிறத அண்ணாவோட மூக்குப்பொடியோடவும் எம்ஜிஆரோட குல்லா தொப்பியோடவும் வாட்சோடவும் ஜெயலலிதாவோட மேக்கப் டப்பாவோடவும் கம்பேர் பண்ணுறானே இவனை, என்ன என்ன எத்தனை செருப்பால் அடிக்கணும்? உண்மையிலே இவன் ஆர்எஸ்எஸ் கைகூலியா இல்லை திமுகவோட கைகூலியானே நமக்கு தெரியல. ஏன்னா திமுக இவனை எல்லாத்தையும் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, இல்லை இவங்க கட்சி தொண்டர்கள் ரீதியாகவும் அவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாதிரி தெரியல. இவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கான், எலும்பு துண்டுக்கு வாழாட்டிக்கிட்டே இருக்கான். கட்சி தலைவர்லாம் பேசுகிற இந்த ஏடிஎம்கே காரணங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிற எவனுமே வெறும் எம்ஜிஆர் தொப்பி வாட்சி அதுக்கு செலவச்சிடலாமான்னு இவன் கேட்கும்போது அதை எவனும் கேட்க மாட்டான். ஜெயலலிதா எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக அந்த கட்சியை நடத்திட்டு இருந்துச்சு, மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அந்த ஜெயலலிதாவை போயிட்டு அங்கே ஜெயலலிதான்னு ஒரு ஆள் இல்லாமல் போய் இங்கே ஏபிஎஸ்ஸு ஓபிஎஸ்ன்னு ரெண்டு டயர் நக்கிங்களும் ரெண்டு டயரை பிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கு. இவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருந்த அந்த ஜெயலலிதாவை வெறும் மேக்கப் டப்பாவோடு சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த மேக்கப் டப்பாவுக்கு செலவைக்கலாமான்னு கேட்குறான் ஒருத்தன். இவனை செருப்பை கட்டி அடிக்காமல் இவனுக்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க? உனக்கு ஒரு கருத்தில் முரண் இருக்குது, இங்கே இது வரக்கூடாது, இல்லை இதில் இந்த பிரச்சனை இருக்குன்னா நீ கருத்தியல் ரீதியாக சொல்லணும். இந்த மாதிரி சொல்கிறாங்க, இது இயற்கைக்கு பிரச்சனையாக இருக்கா, இந்த மாதிரி சொல்கிறாங்க, இங்கே கடல் அரிப்பு ஏற்படுமா, கடல் நீர் உயருமா, நீர்மட்டம் உயருமா அப்படின்னு. கலைஞரையே இழிவுபடுத்தணும்னு நினைக்கிறதும் திராவிட அரசியலில் இருந்து அந்த தலைவர்கள் ஒட்டுமொத்த தலைவர்களையுமே இழிவுபடுத்தி அதை மட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது, இது கேடுகட்ட பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் புத்தி இல்லையாது. இவங்களை தவிர்த்துட்டு எப்பட்றா நீ தமிழ்நாட்டில் நீ ஒரு ஆளாக வந்துட முடியும் அப்படின்னு நம்ம கேட்கலால. சீமா அண்ணே தான் கேட்போம், அண்ணன் மரியாதையே சொல்வோம். அப்புறம் இவங்கெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடு எப்படி இப்போ தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்டேட்டுக்கு எப்படி வந்துச்சு இவங்கெல்லாம் இல்லாமல்? நீங்கள் நல்லா யோசிச்சு போகிறங்க. கலைஞரோட ஆட்சியில் மட்டும்தான் தமிழுக்கு பெருசாக முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கும், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்திருக்கும், இலக்கியம் கவிதை உரைநடை அப்படின்னு எல்லாத்துக்கும் கூட்டம் நடத்துறது, அது ஒரு அரங்கத்தை ஏற்பாடு பண்ணுறது, பேச்சாளர்களை வர வைக்கிறது, கவிதைகளை வெளியிடுறது, கட்டுரைகளை வெளியிடுறது அப்படின்னு தமிழுக்கான செயல்பாடுகளும் தமிழுக்கான தொண்டும் கலைஞர் ஆட்சியில் மட்டும்தான் இருக்கும், ஜெயலலிதா ஆட்சியில் கூட அது இருக்காது. அப்படிப்பட்ட கலைஞரோட பேனாக்கு நீ வைக்கிற இடத்துலையோ இயற்கை சார்ந்தோ முரண் இருந்து அதை சொல்லலாம், அப்படியே நீ கலைஞரையே வேண்டாம், கலைஞருக்கு நீ எப்படி வைப்ப, அது என்ன ஏற்ற உனக்கு, 80-100 கோடியில் யார் பணத்தில் வைப்ப? ஏண்டா தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5 முறை இருந்தவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக தான்டா வைக்க முடியும், வேற உன் அப்பா வீட்டு சொத்து நீ கார் வாங்கின காசுலேயே வைக்க முடியும், என் மக்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நிதி ஒதுக்க முடியல, உனக்கு எதுக்கு 100 கோடியில் செலை அப்படின்னு நீ கேட்குறல்ல, என் மக்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு நிதி ஒதுக்க முடியல, உனக்கு என்ன புடுங்கிறதுக்கு 50 லட்ச ரூபாவில் காரு, உனக்கு எது காருங்க, எப்படி நீ பாக்கெட்டில் 1 பைசா வச்சுட்டு சுத்த மாட்டே, அதை நீயே சொல்லியிருக்க, உங்கள் மனைவி கயல் விழி எப்போவுமே உங்ககிட்ட நகை கேட்டுட்ருப்பாங்க, பாட்டு போடும்போது கூட புன்னகை மன்னன் அப்படின்னாக்கா அதில் நகை அப்படின்னு நகையை கேட்பாங்க, எப்போவுமே உங்ககிட்ட திருநகை அப்படின்னு சொல்லுவாங்க, புன்னகை அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் அந்த நகையில் ஒரு குத்து குத்து குத்துன்னு குத்துவாங்க. கேட்டால் உங்களோட எதிர்காலத்துக்கு தான் நான் சேர்த்து வைக்கிறேன், உங்களோட எதிர்காலத்துக்கு தான் சேர்த்து வைக்கிறேன், பாக்கெட்டில் போகும்போது 50 ரூபா கூட கொடுத்து அனுப்ப மாட்டாங்க, எல்லாம் உங்கள் தம்பிகள் பார்த்துப்பாங்க. ஏண்டா நீ மட்டும் உங்களோட எதிர்காலத்துக்காக நீ நகை சேர்த்து வைப்ப, உங்களோட எதிர்காலத்துக்காக நீ பணம் சேர்த்து வைப்ப, உங்களோட எதிர்காலத்துக்காக நீ டீ எஸ்டேட் வாங்குவ, உங்களோட எதிர்காலத்துக்காக நீ கார் வாங்குவ, எங்களுக்கு நீ தமிழ் மந்திரத்தில் நீ கோயிலில் வழிபடுன்னு சொல்லிட்டு நீ போய் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுருவ, நாங்கள் மட்டும் எங்கள் நன்மைக்கு பார்க்காம எல்லா செலவையும் உங்கள் தம்பிங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் போய் ஹோட்டலில் திங்கிறது தங்குறதுன்னு எல்லாத்தையும் ஹோட்டலில் பார்த்துப்பாங்கன்னா அந்த தம்பிகளோட எதிர்காலத்தில் அந்த தம்பிக பொண்டாட்டிங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா, அவங்க மனைவிங்கெல்லாம் கேட்க மாட்டாங்களா, எங்கள் நீங்கள் நம்ம எதிர்காலத்துக்காக நகை சேர்த்து வைங்க, புன் நகை சேர்த்து வைங்க, புத்தி திரு பத்தி திரு நகை சேர்த்து வைங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்களா, உங்கள் தம்பிங்க பொண்டாட்டிங்க மட்டும் இழிச்ச வைங்க, உங்கள் பொண்டாட்டி கயல்விழி மட்டும் புத்திசாலி திறமசாலி உஷார் இல்லை, உங்களுக்காக மட்டும் அவங்க சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவனுங்கெல்லாம் இழிச்ச வாய் பசங்க, அவனுக்கு இழிச்சு வாங்க கூட இருந்தால் அவனுக்கு இழிச்ச வாய் பசங்க தான், அதில் என்ன சந்தேகம். அப்படி என் மக்கள் கல்விக்கு நிதி ஒதுக்க முடியாமல் இருக்குது, எனக்கு எதுக்கு காரு, நான் ட்ரெயினில் போய் வந்துக்கிறேன், பஸ்ஸில் போய் வந்துக்கிறேன்,
அப்படின்னு போக வேண்டியதுன்னா 50 லட்சரூபாவில் என்ன பிடுங்கிறதுக்கு கார் உனக்கு? 50 லட்சரூபாவில் எத்தனை பிள்ளைகளோட படிப்புக்கு உதவலாம் சொல்லு. அதாவது அரசாங்கத்தோட திட்டத்தில் எல்லாம் தங்கிலீஷ் இருக்கான், நம்ம செஸ் நம்ம சென்னை அப்படின்னு அரசோட திட்டங்களில் வர வார்த்தைகள்லாம் தங்கிலீஷை ஊக்குவிக்கிறாங்க. சரி, தங்கிலீஷ் வேணாம், அப்போ சமஸ்கிருதத்தை சேர்த்துடலாமா? உனக்கு எலும்பு துண்டு போடுறாங்களே, அவங்க ஓனருங்களோட பாஷை தான் அது. சமஸ்கிருதத்தை சேர்த்துடலாமா? சமஸ்கிருதத்தை சேர்த்துருந்தப்போ நீ என்ன பிடுங்கியிருந்த? சீர்திருத்தம் பண்ணிட்டியா, பேசிட்டியா? இல்லை இப்போ இருக்கிற சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் நீ மாற்றிட்டியா? கோயிலில் போயிட்டு தமிழில் மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்டு வர முடியல, நீ வந்து தங்கிலீஷை பற்றி பேசுகிறியா? உன் பிள்ளைங்களுக்கு மொட்டையடிச்சு காது குத்தணுன்னா சமஸ்கிருத மந்திரம் சொல்லணும், எங்ககிட்ட மட்டும் எங்களை தமிழ் தமிழ்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருப்பேன். சமஸ்கிருதம் இருந்தால் உனக்கு பிரச்சனை இல்லை, அங்கே நம்ம சென்னை நம்ம செஸ்ன்னு உலக நாடுகளுக்கு புரிகிற மாதிரி வார்த்தையை வச்சா உலக தொடர்பு ஏற்படுத்துகிற மாதிரியான அறிவை வளர்த்துக்கிற மாதிரியான செயல்பாடுகளில் எங்களோட எண்ணங்கள் இருந்தால் அது உனக்கு எரியும். ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரனை விட கேடுகட்ட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. எப்போவுமே ஒரு மக்கள் தலைவனாக தன்னை அடையாளப்படுத்திக்கிற நினைக்கிற நீங்கள், அரசியல்வாதியாக தன்னை அடையாளப்படுத்திக்கிற நினைக்கிற நீங்கள், நாகரிக அரசியலாக இளைஞர்களுக்கு முன்னோடியாக திகழ்நம்மை தவிர இப்படி கேடுகட்டு போய் எலும்பு துண்டு பொறிக்கி தின்ற அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு 2.5 லட்சரூபாவில் வாடகை கொடுக்குற அளவுக்கு எங்கேருந்து பணம் வந்துச்சு? அது மக்கள் வரிப்பணம் இல்லையா? அது மக்கள் வரிப்பணம் கூட இல்லை, மக்களோட நேரடி வேர்வையில் விளைஞ்ச காசு, நேரடி உழைப்பில் வந்த காசு. எவன் அப்போ வீட்டு காசில் நீ 2.5 லட்சரூபா கொடுத்து வாடகை கொடுத்து வீட்டு வாடகை கொடுத்து நீ வீட்டில் இருக்க? எவன் அப்போ வீட்டு காசில் 55 லட்சரூபாய்க்கு நீ கார் வாங்கினேன்? நீ வேர்வை சிந்தி உழைச்சியா? நீ டைரக்டராகி பிடுங்கினியா? சோத்துக்கே வழியில் சுந்தர்சிக்கிட்ட போய் நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொன்ன உனக்கு 50 லட்சரூபாய்க்கு கார் எவன் பிடுங்கினான்? எவன் அப்போ விட்ட காசு? இது மக்களோட உழைப்பு, மக்களோட ரத்தம், மக்களோட வரிப்பணம் கிடையாது. முதலமைச்சராக 5 தடவை இருந்தவருக்கு பேனா வச்சா மக்களோட வரிப்பணம் வீணடிக்குது பார்த்தியா? எடப்பாடி ஜெயலலிதாவோட வீட்டை மீட்க 70 கோடி ரூபாய் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாருல்ல அரசாங்கத்துக்கு, எங்கேருந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு? அது யாரோட வரிப்பணம்? ஜெயலலிதாவோட வேதா இல்லை நீதிமன்றம் முடக்கணும்னு நினைக்கும்போது, அதுக்கு அபராதம் கேட்கும்போது, 70 கோடி ரூபாவை உன் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி கேட்டார கொடுத்து வாங்கினார்ல, அது எங்கே போச்சு? அப்போ எங்கப்பா போனார் இந்த உத்தமன் சீமான்? ஊருக்குள்ளே இருந்த ஒரே ஒரு உத்தமன், திராவிட கட்சிகளை அலறவிடும் எங்கள் தலைவன், எங்கேயா போன? திராவிட கட்சிகளில் திமுக மட்டும்தான், மீதி பேருக்கெல்லாம் வாங்கி திருட்டு புழப்பத்தின் ஆள் தானே. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள்னு கேட்ட வெண்ணை தானே நீ. இப்போ வந்து நாங்கள் திராவிட கட்சிகளை எதிர்க்கிறோம், திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கிறோன்னு ஜெயலலிதா இருக்கும்போது இதெல்லாம் பேசினா குனியை வச்சு குத்திடுவாங்கன்னு தெரியும், திமுக மாதிரி பெருந்தன்மையாக போக மாட்டாங்க, தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்கன்னு தெரியும். அதனால் ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது. இறுதியாக நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஆதரவு கருத்து இருக்கலாம், எதிர்கருத்து இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே கருத்து தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல எப்போவுமே சொல்ல வரல. அதை கருத்து கருத்தாக பதிவிடுங்க. உங்களை பார்த்து பல இளைஞர்கள் வெளியே வரணும், பேசணும், அரசியல் நாகரிகம் தெரிஞ்சுக்கணும், அரசியல் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்களே அரசியல் சாக்கடையாக இருந்தால், இன்னமும் பின்னாடி வர இளைஞர்கள் அரசியல் சாக்கடை சாக்கடைன்னு சொல்லிகிட்டே ஒதுங்கி மூக்கை பற்றிக்கிட்டு ஒதுங்கி போயிடுவான். அதுவும் சீமான் மாதிரியான பெரிய சாக்கடை இருக்கடோ இந்த பக்கமே நம்ம வரக்கூடாதுன்னு ஓடிடும். நாகரிகமாக பேசுங்க. நீங்கள் நாகரிகமாக நடக்கும்போது தான் நாங்களும் அதுக்கு கருத்துக்கு பதில் சொல்கிற மாதிரி நாகரிகமான வார்த்தைகளோடு நாங்கள் பகுத்தறிவுலையும் அரசியல் கருத்துக்கள்லையும் பயணிக்க முடியும். எங்களுக்கும் நீங்கள் வழிகாட்டியாக இருங்க அப்படின்னு தான் நாங்களும் கேட்குறோம். இது போன்று உரிமை சார்ந்த கருத்துக்களோடும் பகுத்தறிவு சிந்தனையோடும் தொடர்ந்து பயணிக்க நம்ம அரசியல் வெங்காயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.